இன்னைக்கு ஜூன் 14 தேதி நாங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு பிறகு மாதிரி கொரோனாக்கு பிறகு வழியில் வடிக்கிட்டுருக்கோம். காளிக்கோட்டைக்கு வந்திருக்கிறோம். அதாவது காளிக்கோட்டையை சுற்றி காட்ட போகிறோம். இதுக்கு முதல் 3-4 தடவைக்கு மேலே வந்திருக்கிறோம். இந்த முறை வந்தபோது இதை நீங்கள் விளக்காக பார்க்கலாம். அனைவருக்கும் சாரலின் இனிய காலை வணக்கங்கள். இலங்கையில் உள்ள எல்லா கோட்டைகளுமே பொதுவாக போர்த்துக்கேயரால் அமைக்கப்பட்டு பின்பு ஒல்லாந்தரால் மெருகேற்றப்பட்டவைதான். அந்த வகையில் இலங்கையில் உள்ள காளிக்கோட்டை 1588 போர்த்துக்கேயரால் தென்மேற்கு கடற்கரை ஓரமாக உள்ள காலிக்குடாவில் அமைக்கப்பட்டது. பின்னர் ஒல்லாந்தர் கைப்பற்றிய பின் 1649 பாரிய அரணாக மாற்றப்பட்டது. இது கடந்த கால அந்நியராட்சி வரலாற்றை, தொல்லியலை, கட்டிடக்கலையை எடுத்து காட்டுகின்ற மரபுரிமை நினைவு சின்னம் ஒன்றாகும். இது போர்ல இருக்கிற போர்ட், இது இலங்கையில உள்ள எல்லா போர்ட்லயுமே இதான் பெருசு. நாங்கள் இந்த நுழைவாயில கிட்ட இருக்கிறோம். இந்த நுழைவாயில எப்போ பார்க்கலாமே மதராஸ் பட்டணம் தான் ஞாபகம் வருது. பார்க்க தொடங்கிட்டோம். நாங்கள் நிற்கிற இடம் வந்து மணிக்கூடு போகிறது கிட்டே இருக்கு. அதன் மேற்பகச்சி வர நிற்கிறோம். முருகை கற்பாறைகள் மற்றும் கருங்கற்பாறைகள் மூலம் இது கட்டப்பட்டுள்ளது. இன்றைய நாட்களில் இது ஓர் பல்லின சமூகம் வாழ்கின்ற அமைப்பாக காணப்படுகிறது. அதோடு இது ஒரு மாடர்ன் வண்டர்ஸ் ஆகவும் கூறப்படுகின்றது. யுனெஸ்கோ நிறுவனத்தால் பாதுகாக்கப்பட்டு வரும் இது 16-19 நூற்றாண்டுக்குரிய ஐரோப்பிய கட்டிடக்கலையை உள்ளடக்கியுள்ளது. இது மக்கள் குடியிருக்கிறதால 24 மணித்தியாலவுமே திறந்திருக்கும். 432 ஆண்டுகளாக தொல்பொருள் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகின்ற ஓர் மரபுரிமை சின்னமாகும். அத்தோட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய பரப்பில் அமைந்திருக்கு. 130 ஏக்கர் பரப்பளவு. உட்பகுதி டச்சு காலனித்துவ அமைப்பில் அமைந்துள்ள வீடுகள், சாலைகள், தேவாலயங்கள், வணிக அரச கட்டிடங்கள் மற்றும் மசூதிகள், புத்தவிகாரை போன்றவற்றை காணக்கூடியதாக இருக்கும். 2004 ஏற்பட்ட சுனாமியின் பின் சில பகுதிகள் அழிவுற்று காணப்பட்டாலும் புனரமைப்புக்கான திட்டம் நெதர்லாந்தினால நிதியுதவியுடன் கொடுக்கப்பட்டு இன்று வரை இது புனரமைக்கப்பட்டு வருவதை காணலாம். இடம் ரொம்ப பெருசாக இருக்கிறதால நீங்கள் உங்களோட சொந்த வாகனத்திலேயே சுற்றி பார்த்துட்டு தேவையான இடங்களில் ரங்கி நின்று பார்த்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். முழு இடத்தையுமே சுற்றி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நடக்கக்கூடிய ஆக்களாக இருந்தால் முழு இடமுமே நடந்து பார்க்கலாம். காளிக்கோட்டையில் கடல்சார் தொல்பொருள் மியூசியம் ஒன்று இருக்குது. நாங்கள் போன தினம் அது திறக்கல. ஆனால் இதுக்கு முதல் போன போது பல தடவை அதை பார்த்துருக்குறோம். இங்கே வந்து பெரிய நங்கூரங்கள் மற்றும் சிதைவடைந்த கப்பல்கள பகுதிகள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள், குடிபான போத்தில்கள் போன்ற கடலுக்கடியில் கண்டெடுக்கப்பட்ட பல வகையான பொருட்களை காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. கோட்டையோட சேர்ந்த மியூசியம் வந்து இலங்கையில் வேறு இடங்களில் இருந்தாலும் கடல்சார் மியூசியத்தில் பெரிய அளவில் இருக்கிறது இந்த காளிக்கோட்டையிலேயே தான் இருக்கும். நிறைய காவலர்கள் இருப்பினும் அவை ஒவ்வொரு தரம் கையில் வேறு வேறு ஆயுதங்கள், கற்கள் போன்றவற்றை வைத்திருக்கிறோம். இதால் வார ஆக்களை அந்த காலத்தில் தாக்குறதுக்காக இருந்ததை சிலைகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
இருக்கிற ஒல்லாந்தர் கோட்டை எல்லாத்திலையுமே வந்து பிடிக்கப்பட்ட கைதிகளை அடைத்து வைப்பதற்காக பாதாள சிறைகள் காணப்படுகின்றன. ஆனால் காலிக் கோட்டையில் காணப்படுகிற இந்த பாதாள சிறை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 30 அடிக்கும் மேற்பட்ட இந்த பாதாள சிறையால் எவ்வளவு ரை பண்ணாலும் அவங்க தப்பி போகவே இயலாது. இதில் போய் உணவு கொடுப்பாங்களா மேலால், இல்லாட்டி ஏதாவது கூட்டுக்குள்ளே நிற்கிற விலங்குக்கு போட்ட மாதிரி உணவு கொடுப்பாங்களா தெரியல. இதுக்கு வாரத்துக்கான பாதை வந்து ஒரு சுரங்க வழி மாதிரியானதுக்களால் கைதிகள் அழைத்து வரப்பட்டு பிறகு ஒடுங்கலான, மிகவும் ஒடுங்கலான இந்த பாதையில் நிப்பாட்டித்தான் வச்சிருப்பாங்க போல இருக்குது. நீங்களே பாருங்க. அது ஈரப்பலாக்காய் மரம் வந்து ஒல்லாந்தர் ஆட்சி செய்த நாடுகள் எல்லாத்துக்கும் ஒல்லாந்தரால் தான் பரப்பப்பட்ட ஒரு மரம். அந்த வகையில் காலிக் கோட்டையில் இருக்கிற முதல் முதலாக கொண்டு வரப்பட்ட ஈரப்பலாக்காய் மரம் இதுதான். இவங்க வேறு பர்பஸ்க்காக தான் இதை கொண்டு வந்தது. இதில் வந்து நஞ்சோரி மக்கள் இறந்து போகட்டும் என்று சொல்லி. ஆனால் தேங்காய்பால் விட்டு சமைப்பதால் அதோட தாக்கம் எதுவும் மக்களுக்கு ஏற்படவில்லை. இன்று வரை ஈரப்பலாக்காய் ஒரு கறியாக, விரும்பப்படுகின்ற கறியாக உண்ணப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். போர்த்துகீசர் ஒல்லாந்தர் எல்லாருமே வேறு நாடுகளை போய் பிடிக்கல வந்து அங்கே வந்து தங்களோட கம்பெனிகள் மூலம் வியாபாரத்துக்கு தான் சென்றார்கள். நீங்கள் எல்லாரும் படித்த காலத்தில் வரலாறு பாடத்திலே அறிஞ்சிருப்பீங்கள். ஆனால் கம்பெனியாக போன இவங்கள் கம்பெனிக்காகவே இராணுவ படைகளை வைத்திருந்தாங்க. இராணுவ படைகளை வைத்திருந்து அந்த நேரம் எல்லா நாட்டிலேயுமே அரசாட்சியில் இருந்த அரசர்களுக்கு தொல்லை கொடுத்து அவர்களை முற்றாக தங்களோட கைதிகள் மாதிரி ஆக்கி மழுங்கடித்து கொன்றுவிட்டு ஆட்சிகளை கைப்பற்றி பாரிய கோட்டைகளை கட்டி ஆட்சி செய்திருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் இலங்கையில் கன இடங்களில் காணலாம் இந்த கோட்டையை. ஆனால் எங்கட மன்னர்களின் கோட்டையன்று பார்க்க போனால் ஒரு கல் அல்லது ஒரு தூண் தான் எஞ்சி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அன்றாதபுரம் பொலநறுவையில் கூட இப்படியான அமைப்புகள் மட்டும்தான் இருக்குது. இதை பார்க்கல ஒரு வெறுப்பாகவும் இருக்கும். எங்களுக்கு என்று உரித்தான சின்னங்கள் யாவும் அளிக்கப்பட்டு அந்நியர்களின் சின்னமான ஒல்லாந்தர் கோட்டை தான் எஞ்சி இருக்கிற அளவுக்கு இலங்கை முழுக்க இருக்குது. எங்களுக்கு வெறுப்பாக இருந்தேன்னு விருப்பமாக இருந்தேன்னு நாங்கள் வந்து வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக போய் பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இந்த ஒல்லாந்தர் கோட்டைகள் இலங்கை முழுவதுமே காணப்படுகின்றன. காலிக்கோட்டையிலே இன்னொரு இடமாக இருக்குது. சுத்தபுர கடல் உள்ள பகுதிதான். இதில் கடலுக்குள்ளேயே நிற்கக்கூடிய பெரிய மலைப்பகுதியில் போலவும் காணப்படுகிறது. கலங்கரை விளக்கம் பிற்பகுதியில் இருக்குது. அதை விட ஜங்கிள் பீச் என்று சொல்லப்படுகிற பகுதியை தான் நீங்கள் இந்த கடல் இந்த பேக்ரவுண்டில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதில் ஒரு விஹாரையும் இருக்குது. தானானே திறன மதராசப்பட்டனமா?